ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ரமதான். எல்லோரும் எப்படி ஈத் கொண்டாடுனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலை ஈத் காலிலேருந்து வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன் சீர்குருமாக்காக. அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம சீர்குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் மசாலா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மட்டனுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டன் வெந்ததுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். நம்ம உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. என் பசங்களுக்கு தேங்காய் பிடிக்காது போட்டால், அதுக்காக நான் மசாலா மாதிரி மட்டன் மசாலா மாதிரி வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து இது 10 நிமிஷம் வெந்துக்கணும். அது விட்டும் பசங்களோட ஈட்ரெஸ் பார்க்கலாம். நம்ம பொண்ணுக்கு வந்து குர்த்தா ஒன்று வாங்கியிருந்தேன், பையனுக்கு வந்து ஷர்ட்டும் ஒரு பேண்ட் வாங்கியிருந்தேன். வருஷத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவன் வேறு ட்ரெஸ்ஸும் போடுவான். இயரிங்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போது நம்ம மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மட்டன் மசாலா ரெடி. பரோட்டா செய்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அது ஊறுறதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டே நான் பரோட்டாக்கு மாவெல்லாம் பிசைஞ்சது. அது ஊற வரைக்கும் நம்ம மட்டன் மசாலா செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சீர்குருமா செய்கிறதுக்காக நட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பாதாம்லாம் ஆட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் சாரப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 10 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு சேமியா போட்டு நல்லா வறுத்து எடுத்து எடுக்கலாம். நெய்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துருந்தா அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் சீக்கிரமாக்கு. நெக்ஸ்ட் நம்ம காய்ச்சி ஆற வச்சுக்கிட்ட பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பாலையே நல்லா வேகட்டும். நமக்கு சேமியா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும் சீர்குருமா இருக்கு. நல்லா இப்போ மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். என் பையன் வந்து நட்ஸை சாப்பிட மாட்டான், அதனால் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் பால் மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சீர்குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரோல் பண்ணி எல்லாம் பேடா மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டேன். சரி, வந்தோடனே ரோல் பண்ணி நம்ம சுட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். என் ட்ரெஸ் இன்னைக்கு ட்ரெஸ் இதுதான், சிவப்பு கலர் நீட் ட்ரெஸ். நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாருமே நல்லபடியாக ஈட் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நான் வந்து பிரியாணிலாம் எதுவும் செய்யலை, வெறும் டிஃபன் மட்டும் தான் செஞ்சேன். அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுலாம். அம்மா தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அம்மா கூப்பிட்ருக்காங்க வீட்டுக்கு. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போய் நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதான் என் பையனோட ட்ரெஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பாருங்கள், என் தம்பி ஒய்ஃபு வேலை கொடுத்துட்டான். எனக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு இருக்காளாவே. ரெஸ்ட்டு இன்னி ரெஸ்ட்டு வேணும்னா நம்ம கடையில் ஆர்டர் கொடுத்துருக்கோம். கடையில் ஆர்டர் நீ செஞ்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு நான் இன்றைக்கு தான் சமைச்சு போட்டு தெரியும்.
டெய்லி வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு கொடுக்க என்கிட்ட ரெசிபி இல்லையே. ரெசிபி செஞ்சாதானே ரெசிபி வரும், செய்யலன்னா எங்கிட்ட ரெசிபி வரும்? ரெசிபி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. தந்தூரி சிக்கனுக்கு மசாலா தான் தடவிட்டோம். ஆல்ரெடி பிரியாணி வந்து தம்முக்கு விட்டாச்சு. பிரியாணி உப்பு போடலைன்னா தப்பாயிடும். உப்பு இல்லைன்னா உப்பு இல்லா பண்ணா சாட் மசாலா தாலும் டேஸ்ட் தேவை. தனியா தூளுக்கு கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றா ஊற வைக்கணும். தண்ணியில் போட்டு ஊற வைக்கணுமா? கடையில் போட்டு ஊற வைக்கணும். தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். உடனே ஊற வைக்கணும்னு சொன்னீங்க. தாங்க முடியல. இப்போ நல்லா ஒன் ஹவர் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஏறி தந்தூரி மசாலா சிக்கன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். ஹாப்பி ரம்ஜான் போல சப்கோ. ஹாப்பி ரம்ஜான் போல ஆலியா பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு சுற்றின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் போட்டது மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்துகிட்டோம். இப்போ செகண்ட் பேட்சும் போட்டு விட்டுட்டோம். அப்புறம் சிக்கனும் ஃப்ரை பண்ணுறதுக்காக தவாவில் போட்டு வச்சிட்டேன். தந்தூரி சிக்கனு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து தெராமல் எடுத்துகிட்டு வந்தேன். அதை தான் எல்லாருக்கும் தம்பிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்குறேன் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டேன். அது ஃப்ரீசரில் எடுக்கணும் ஓவர் நைட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். தெராமசு டெசர்ட்டு செகண்ட் டைம் இது பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைமும் பண்ணால் நல்லா தான் வந்துருச்சு, செகண்ட் டைமும் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தம்பியும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆலியா தான் ஹாப்பி. அவளுக்கு இந்த ஐஸ்கிரீமு இந்த சாக்லேட்லாம் கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருந்தோம். அப்புறம் ஆலியா குட்டிக்கு வந்து ஹாய் சொல்லு, ஹாப்பி ரம்ஜான் சொல்லுன்னா அந்த அம்மா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஈட்ரெஸ் ஆலியாவோட ஈட்ரெஸ் அது தான். அப்புறம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு, தம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து கிளறி விட்டுருந்தாங்க. ஃபுல்லாக அடியில் வந்து எல்லா மசாலாலாம் ஃபுல்லாக நின்றுடும், மேலே ரைஸ் மட்டும் இருக்காதனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டோன்னா மசாலாவும் ரைஸும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. அப்புறம் எல்லோரும் கூட சேர்ந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துருச்சு. பிரியாணி மட்டன் பிரியாணி
மட்டன் ஃப்ரை, தந்தூரி சிக்கன், ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோருமே உட்காந்து சாப்பிட போகிறோம். செம்மையா சூப்பராக என்ஜாய் பண்ண அன்றைக்கி ஃபுல் டேவை செம்ம ஜாலியாக போச்சு அம்மா வீட்டில். நீங்களும் எப்படி ஈத் கொண்டாடுனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் செகண்ட், ஈத் முபாரக். உங்களுக்கெலாம் ஈத் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கிறதுக்கான், நேச்சுரலாக பேசுகிறான்னா பேசணுமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். வாய்ஸ் அவர் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.